குடல் புழுக்களுக்கு இயற்கை வைத்தியம் என்ன? பதில் வாய் விளக்கம் அப்படிங்கிற பேரில் ஒரு கடைச்சரக்கு அருகில் உள்ள நாட்டு மருந்து கடைக்கு போய் நீங்கள் வாங்கிட்டு வரணும். ஒரு 50 கிராம் வாங்கிட்டு வந்துட்டு மண் கல் தூசு இதையெல்லாம் நீக்கிட்டு நன்கு வெயிலில் காய வைக்கணும். இந்த பொருளை கல் உருளை போட்டு நல்லா இடித்து ஒரு சன்னமான துணியில் சலித்து அந்த துணி வழியாக கீழே வர்ற மென்மையான பொடி அதை எடுத்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் அடைச்சி வச்சுக்கணும். இதுதான் மருந்து. இந்த மருந்தை 5 நாளைக்கு காலையிலையும் மாலையிலையும் 2 வேளை சாப்பிடணும். ஒவ்வொரு முறையும் ஒரு 1 கிராம் சாப்பிட்டா போதும். அந்த 1 கிராம் அந்த பவுடர் எடுத்து கொஞ்சம் நாட்டு சக்கரை கலந்து காலையிலையும் மாலையிலையும் 5 நாள் தொடர்ந்து சாப்பிடுங்க. 6வது நாள் பேதி சாப்பிடணும். ஒரு 15 முதல் 30 ml ஆமணக்கு எண்ணெய். ஆமணக்கு எண்ணெயின்னா விளக்கெண்ணெய், கொட்டமுத்து எண்ணெய், காஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. இந்த ஆமணக்கு எண்ணெயை ஆறி காய்ச்சிய பால் அரை டம்ளரில் கலந்து காலையில் வெறு வயிற்றில் குடிச்சிடணும். நல்லா பேதியாகும். பேதியாகும் பொழுது புழுக்கள் வெளியாகிறத நீங்கள் கண்ணிலேயே பார்க்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி செய்யுங்க, குடல் புழுக்கள் இயற்கையாக உடம்புலேருந்து வெளியே வந்துடும். குடல் புழுக்கள் வராமல் இருக்கிறதுக்கு முன் தடுப்பு ப்ரிகாஷன் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் அடிக்கடி சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கணும். இந்த சுண்டக்காய் வத்தல் புழுக்களை சாகடிக்கும் தன்மை உடையது. 2, மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறதுனா எப்படின்னா, எப்போ வருதோ உடனே போயிட்டு வந்துடணும், அடக்கக்கூடாது. 3, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நார் சத்து உள்ள ஃபைபர் இருக்கிற காய்கறியை அதிகமாக சேர்த்திக்கணும். 4, இரவு தூங்குவதற்கு முன்னாலேயும் காலையில் எழுந்திரிச்ச உடனேயும் பச்சை தண்ணி குடிக்கக்கூடாது. கொதிக்க வச்சு ஆற வச்சு வடிகட்ட தண்ணியும் குடிக்கக்கூடாது. லேசாக சூடு பண்ண தண்ணியை குடிக்கணும். 5, வேப்பம் பூ ரசத்தில் போட்டு வாரத்தில் 1 முறையோ இல்லை மாதத்தில் 2 முறையோ நம்ம சாதாரணமாக செய்கிற ரசத்தில் வேப்பம் பூவை போட்டு ரசம் செய்யணும். இது சாப்பிட்டு வந்தால் புழுக்கள் இறந்துவிடும். இந்த மருத்துவத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த முனைவர் மருத்துவர் நா லோகநாதன் அவர்களுக்கு நன்றி. இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். காற்றேரியன் கலை எனப்படும் குறைந்த உணவில் வாழும் கலையை திரு சுந்தர் அவர்கள் கற்றுக் கொடுத்து வருகிறார்கள். கிருஷ்ணகிரியில் மார்ச் 1ஆம் தேதி, சென்னையில் மார்ச் 8ஆம் தேதி, திருச்சியில் மார்ச் 15ஆம் தேதி, கோவையில் மார்ச் 22ஆம் தேதி. விருப்பம் உள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம். சாப்பிடாமல் வாழும் கலை, குறைந்த உணவில் வாழும். முன்பதிவு அவசியம். 9442562661. வாழ்க வையகம்.